பாம்புகளோடும் பள்ளிகளோடும் வாழ்ந்த அந்த தலைமையா எல்லக்குடி போராட்டத்திலே தண்டவாளத்திலே தலை வைத்து படுத்தவரையா என்று ஒரு நீண்ட பட்டியலே பேசுவார். தொடர்ந்து காலையிலிருந்து 15-20 முறை அப்படி ஆகிவிட்டது, மருத்துவர்கள் வெளியே செல்ல வேண்டாம், சிரமப்படுவீர்கள் என்று சொன்னார்கள். நான் ஒருவேளை அந்த மருத்துவருடைய அறிவுரையினை ஏற்று அந்த தலைவன் இப்போது இல்லை, இப்போது சுகம் தேடுகின்ற ஒரு தலைவன் வந்துவிட்டான் என்ற அவப்பெயர் எனக்கு வந்திருக்கும். நான் உடல்நலையும் கருதாமல் வந்திருக்கிறேன். வேட்டியெல்லாம் என்னையும் மீறி ஆன அந்த கரை இருக்கின்றது. நீண்ட காலமாக ஒடுங்கி கிடந்த ஒரு சமுதாயத்தை உயர்த்துவதற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு பெரும் கூட்டம், அதற்கென கொள்கைகளை வகுத்துக் கொண்டு அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு பகிர்ந்து கேட்பவர்களுக்கு செவியிலே விழ வேண்டும் என்பதற்காக, அவ்வளவுதானே தவிர இங்கே ஆடம்பரங்கள் கிடையாது. எல்லோருமே இங்க சொன்னார்கள், உமாபதி உணர்ச்சி பெருக்கோடு பேசினார், இளைஞரணியிலே எங்களோடு வளர்ந்த தம்பி சந்திரசேகரம் பேசினார், மற்றவர்களும் பேசியிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசியுங்கள், இந்த நாட்டிலே பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன, பல தலைவர்கள் இருக்கிறார்கள், பல எவ்வளவோ நன்மைகளை செய்ததற்கு பின்னாலும் 2 தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வி, அது மக்கள் எங்களுக்கு செய்த ஒரு அநீதி என்றெல்லாம் நான் பெரிய வார்த்தைகளை பயன்படுத்த, ஆளுங்கட்சியாக இருக்கிற போது அதிகாரத்தின் துணையோடு மக்களுக்கு தேவையான நன்மைகளை செய்வது, எதிர்கட்சியாக இருக்கிற போது அரசாங்கம் மக்களை சரியாக கவனிக்கிறதா என்று கண்காணித்து, விடுதலை போராட்ட தியாகிகளோடு நெருங்கி பழகியவர் MGR காலத்தில் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். ஜெயலலிதா காலத்தில் எதிர்கட்சி தலைவராக நேரத்திலும் உங்களோட ஒரு கணைக்கோடி தொண்டராக உழைப்பேன் என்று சொல்லுகிறவர் தான் ஒரு தலைவர் என்பதை போல் பெரியாருடைய கொள்கைகளை நடைமுறைப்படுத்த அறிஞர் அண்ணா கண்ட அரசியல் இயக்கத்தை காப்பாற்றி அந்த கொள்கை சுடர் கொஞ்சம் கூட வந்தாமல் அதே வேகத்தோடு இன்றைக்கு தளபதியின் கரத்திலே இந்த தமிழ்நாட்டிற்காக